என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் செகண்ட் யூனிட்ல எக்ஸாம்பிள் 2.11. என்ன கொஸ்டின் அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த காமலஸ் நம்பர் இஸ் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் த ஆரிஜின். கொடுக்கப்பட்ட கலப்பெண்களில் எது ஆதிக்கு மிக அதிக தொலைவில் இருக்கும், ஃபார்தஸ்ட் அப்படின்னா அதிக தொலைவு, க்ளோசஸ்ட் அப்படின்னா அருகாமையில் இருக்கிறது. அது எக்ஸசைஸில் தேர்ட் சம்மு, நம்ம அது போட்டிருக்கிறோம் பாருங்கள். இப்போது இந்த மூணு பாயிண்ட்டும் ஆரிஜினுக்கு இதுலேருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கும், அது எது அதிக தொலைவில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கன் பிளேனில் ஒரு டயக்ராம் போடலாம், கிராஃப் போடலாம். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்னு விஷுவலாக நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சம் போடலாம். இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி. கொடுத்துருக்கிற த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுதிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐன்னு கொடுத்துருக்கலாம், இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ எது இல்லை, ரியல் பார்ட் இல்லை. அப்போ ப்ளஸ்ஸு ஐ, ஜீரோ ப்ளஸ் ஐ, ஒன் ஐ. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்ததே என்னென்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் டூ ப்ளஸ் ஐ, அது மைனஸ் டூ ப்ளஸ் ஐ தான். அடுத்தது த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இது இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி கொடுத்தா ரியல் ஜீரோ, இங்கே ரியல் கொடுத்ததுனால எது ஜீரோ, இமேஜினரி பார்ட் ஜீரோ. அப்போ த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஐன்னு எழுதலாம். இப்போ இங்கே கிராஃப் ட்ரா பண்ணலாம். இதுதான் ஆரிஜின், ஆதி புள்ளின்னு நமக்கு தெரியும், ஜீரோ கம்மா ஜீரோ. இங்கே ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ, மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு பார்க்கணும், ஐ, அதாவது ஜீரோ ப்ளஸ் ஐ. இப்போ ரியலில் ஜீரோ, இமேஜினரியில் ஒன் ஐ. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று, இது கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் டூ ப்ளஸ் ஐ. ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ, இமேஜினரியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஒன்று. அப்போ எங்கே வரும், இந்த பாயிண்ட், சரியா. இதை ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு த்ரீ, த்ரீ எப்படி எழுதலாம், த்ரீ ப்ளஸ் ஜீரோ ஐ. அப்போ ரியலில் த்ரீ, இமேஜினரியில் ஜீரோ. அப்போ இந்த பாயிண்ட், இப்போது இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், இது வந்து ஃபார்தஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ. அப்போ த்ரீ இஸ் த ஆன்சர். ஸோ இப்படி டயக்ராம் போட்டிங்கனாவே ஒன் மார்க்கு. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி சம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் கண்டுபிடிக்கணுனாவே நமக்கு மாடுலஸ் ஆஃப் தட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் த ஆரிஜின், and then we have to find the distance between minus 2 plus i and the origin. அதாவது ஐக்கும் ஆதிக்கும் இடையே உள்ள தொலைவு. இதை வந்து தமிழில் வந்து ஆதின்னு சொல்லுவோம், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஐன்னு எழுதலாம். ஜீரோ கம்மா ஜீரோ தானே ஆதி, அப்போ அதை ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஐன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன், இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் எப்படின்னு ஃபஸ்ட்டுக்கு மட்டும் எழுதுகிறேன், மீதி ரெண்டு அப்படியே எழுதிக்கங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் அண்ட் த பாயிண்ட் என்ன, ஐ. அதாவது ஆதிக்கும் ஐக்கும் இடையே உள்ள தூரம். இப்போ என்ன வரும், இடையே உள்ள தூரம் மாடுலஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது ஐக்கும் ஆதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், ஐ மைனஸ் ஆரிஜின், ஆரிஜின் வந்து என்ன ஜீரோ. அல்லது த பிட்வீன் ஐ அண்ட் த ஆரிஜின் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா மாடுலஸில் இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் ஆகிட போகுது. ஜேக்வால் டு ஐ மைனஸ் ஜீரோ ஐ தான். இப்போ மாடுலஸ் ஐ, ஐனா ரூட் ஆஃப், ரியல் பார்ட்டில் ஜீரோ ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஒன்று. அப்போ ஒன் ஸ்கொயர், அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். த செகண்டு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் மைனஸ் டூ ப்ளஸ் ஐ அண்ட் ஜீரோ ப்ளஸ் ஐ. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் டூ ப்ளஸ் ஐ அண்ட் த ஆரிஜின். தமிழில் மைனஸ் டூ ப்ளஸ் ஐக்கும் ஆதிக்கும் இடையே உள்ள தொலைவு, மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ ப்ளஸ் ஐக்கும்
minus the origin in a 0 is equal to modulus of minus 2 plus i. இங்கேயும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இங்கே ஜீரோங்கிறதுனால நான் இங்கேயும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணல, இங்கேயும் யூஸ் பண்ணல, சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டூ ஸ்கொயர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ். த நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் த்ரீ அண்ட் த ஆரிஜின். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் 3 and origin. Okay, va? Appo modulus of 3 minus 0 is equal to modulus of 3 is equal to square root of 3 square evlo? 9 is equal to 3. Ippo, 3 point me origin il irundhu evlo distance il irukku abindrathu kandupidichitom. Distance le shortest ah சாரி க்ளோசஸ்டா ஃபார்த்தஸ்ட் கேட்குறானா, அதாவது மிக அருகில் எது இருக்குன்னு கேட்குறானா தொலைவில் இருக்கான்னு கேட்குறானா. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மிக தொலைவு ஃபார்த்தஸ்ட் அப்படின்னா மிக பெரிய வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இது ஒன், இது ரூட் ஃபைவ் அப்படின்னா டூ பாயிண்ட்ஸ் சம்திங் வரும். இது த்ரீ, இதில் எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ? த்ரீ. அப்போ எந்த பாயிண்ட் ஆரிஜினுக்கு ஃபார்த்தஸ்டாக இருக்கும்? த்ரீ. தேர் ஃபோர் த்ரீ ஈஸ் farthest from the origin. ஆதியிலிருந்து மிக தொலைவில் உள்ள புள்ளி எது? மூன்று அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டூ மார்க் கொஸ்டின் தான் இது. இந்த டயக்ராம் போட்டோம்னாவே நமக்கு ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சிடும், அதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஆரிஜின் நீங்கள் கொடுத்துட்டோம், அப்போ அது என்ன? ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஐ. அதே பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு மூணாவதாகவும் ஒரு கலப்பெண் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரே கொடுத்துருவோம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோங்க, ஜீரோ ஜீரோக்கு பதிலாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையே போட்டு சப்ராக்ட் பண்ணிட்ட பின்னாடி மாடுலஸ் எடுப்போம், சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது, இது கிரியேட்டிவாக கூட கேட்கலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூ மார்க்.